ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தர பேசுகிறேன். இன்றைய தினம் டிசம்பர் 20 என்ன நாள், இந்த நாளோடைய நோக்கம் என்ன, ஏன் இந்த நாளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இது போன்ற பயனுள்ள நாட்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இன்று டிசம்பர் 20 அப்படிங்கிறது என்னன்னா, சர்வதேச மனித ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச மனித ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடரிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுதுலேருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா, 2002 முதல் ஐநாவுடைய பொது சபையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக கருதப்படுகிறது. 2002 இந்த தினத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, வளரும் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், வளரும் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பது அப்படிங்கிறது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், மனித ஒருமைப்பாடு உணர்வை வளர்த்துதல் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். நாலாவது, மனித சமூக மேம்பாட்டிற்காக பாடுபடுதல். இதுதான் இந்த நாலு பாயிண்ட். ஸோ இந்த நாலு பாயிண்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும், எப்பயும் மறந்துடக்கூடாது. டிசம்பர் 20 அப்படின்னாவே உங்களுக்கு மனசில் என்ன தோணணும், சர்வதேச மனித ஒற்றுமை தினமாக உங்களுக்கு மனசில் தோணணும், ஓகேங்களா? ஸோ இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.